இந்த நல்ல கர்த்தர் எப்போது நல்லவர் தான், இந்த நாளும் நல்லவர் தான். ஓகே, நீ காலையில் ஃபஸ்ட்டு செய்தி ஐசக், அதில் அவர் ஒரு வார்த்தை சொன்னார். கொயர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவருக்கு ஒரு வேர்ட் ஆஃப் ரெவலேஷன் தந்திருக்கிறார். நம்ம பலிபடத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு ஓடுகிற ஒரு வேர்ட் ஆஃப் ரெவலேஷனே அவருக்கு தந்திருக்கிறார், செய்தியிலே சொன்னார். எனக்கு என்ன சந்தோஷம்னா, நேற்று நான் ஆராதிக்க காலையில் வந்து உட்கார்ந்த போதே எனக்குள் இருக்கிற ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்த அந்த வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதை கொடுக்க கொடுக்க டைரியில் எழுதுனேன், அது உங்களுக்கு தெரியும், நான் டைரி எழுதுவேன்னு தெரியும். டைரியில் எழுதுனேன், அதை எழுதுனதை சிம்பிளாக உங்களுக்கு வாசித்துட்டு கத்துறதை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதற்கு தான் இப்படி உறுதிப்படுத்துகிறாரு என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சில காரியத்தை இன்னொரு சாட்சியினாலே உறுதிப்படுத்துவார். உங்களுக்கு யாராவது ஒரு தேவ மனுஷன் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார், அதே வார்த்தையை இன்னொருவர் மூலம் உங்களோடு பேசும்போது அந்த வார்த்தை தேவனால் உறுதிப்படுத்தப்படுகிறது. உங்கள் எண்ணம், உங்கள் விசுவாசம், உங்கள் பார்வை எப்போதும் வார்த்தையோடு இணைந்ததாகவே இருக்க வேண்டும், இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் சொல்கிற சொல்லுங்கள், என்னுடைய எண்ணம், என்னுடைய பார்வை, என்னுடைய விசுவாசம் எப்போதும் வார்த்தையோடு இணைந்ததாக இருக்க வேண்டும், இணைந்ததாகவே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். ஓகே, நேற்று அந்த பரிசுத்தாவியை கொடுத்த உடனே எசேக்கியேல் 47 உடனே மனதில் கர்த்தர் கொண்டு வந்தார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அங்கே 22 அதிகாரத்தை மனதிலே கர்த்தர் கொண்டு வந்தார். அதை கொஞ்சம் புரட்டி பார்த்தேன், சிம்பிளாக எழுதுனேன். இப்போ ஆராதனை முடிஞ்சோடனே மறுபடியும் ஒரு சில வார்த்தை எழுதிட்டு வந்திருக்கிறேன். செய்தி அல்ல இது, தீர்க்க தரிசனம். வாசிக்கிற பாருங்க, எசேக்கியேல் 47 நான் எழுதுனது, அங்கே பெரிய மச்சங்கள், பல ஜாதியும் ஏராளமாக இருக்கும், மச்சங்கள் உண்டாயிருக்கும். அதாவது ஆலயத்திலிருந்து கிழக்கு வாசலிருந்து நதி புறப்பட்டது, அந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைத்தது. இன்னைக்கு உங்கள் மனசில் எதை வைக்க விரும்புகிறேன், ஐசக் கொடுத்த செய்தியில் வியாதி வந்து சுகமாவது அற்புதமா, வியாதியே இல்லாத வாழ்வு அற்புதமா? சொல்லுங்க. அதான் அவர் சொன்னார், வியாதியே இல்லாத வாழ்வு தான் அற்புதம். போன வாரம் பேசுகிற செய்தியில் எல்லாம் அதில் ஒன்று சொன்னேன், அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்போ இந்த ஜீவ நதி உங்களுக்குள்ளே இருக்கு, அது ஊற 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 அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணிக்கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ளிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஊற 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 அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணிக்கொண்டே இருக்கும். ஆகவே தான் சமாரிய ஸ்திரீ இடத்துல சொன்னார், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஆவியானவர் ரொம்ப முக்கியங்க. ஆவியானவரோட ஐக்கியம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும் ஒன்று. ரெண்டாவது, சங்கீத 46:4 ஒரு நதி உண்டு, அதான் ஜீவ பரிசுத்தாவியானவர், அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணும் ஸ்தலத்தையும் சந்தோஷிப்புக்கு. முதல்ல ஆரோக்கியத்தை சொன்னேன், ரெண்டாவது அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய நகரத்தில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருவாராம். இது தேவனுடைய நகரம், எருசலேம் சியோன் தேவனுடைய நகரம். இங்கே கூடும்போது பரிசுத்த ஆவியானவர் நடுவில் இருந்து கூடின மக்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவார். இது ஆவியனுடைய செயல்பாடு. அப்போ ஒரு சபை கூடும்போதெல்லாம் அங்கே ஆரோக்கியம் உண்டாகணும்.
ഹീലിംഗും ഉണ്ടാക്കണം. ആരോഗ്യം, ഹീലിംഗ്, ഇത് ശരീരത്തിക്കടുത്തത് മാത്രമല്ല, മനതിക്കടുത്തത്, പൊരുളാധാരത്തിക്കടുത്തത്. ഒരു പ്രശ്ന വരുമ്പോൾ അതെ സന്ധിപ്പതും അതെ എതിർത്ത് നിൽപ്പതും അടുത്തതാണ് ആരോഗ്യം. യമേൻ. ഹല്ലേലൂയ. യാർക്കോ ചൊല്ലുകാർ, നാൻ ഉനക്ക് ആരോഗ്യമും സൗഖ്യമും വരപ്പണി. യാർക്കോ ഉങ്ങൾക്കാ ഇല്ല ലൈവിൽ ഇരിക്കവൾക്കാ, നാൻ ഉനക്ക് ആരോഗ്യം സൗഖ്യമും വരപ്പണി. യമേൻ. അടുത്ത നദി, ഇന്ന നദി യേശുവൈ മക്കൾക്ക് കൊടുപ്പതിൽ തുടർപുടയത്. യേശുവை நம்ம மக்களுக்கு கொடுக்கும்போது தான் ஆவியானவர் அதோடு சேர்ந்து செயல்படுகிறார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசுவை கொடுப்போமே ஆனால் அங்க ஆவியானவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஜீசஸ் ரெவலேஷன் ஆவியானவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த இடத்துல இயேசுவை கொடுக்கும்போது ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்தும்படி எல்லா நிலைமையிலும் கூடின மக்களோடு எடைப்படுகிறார். யாருக்கு சமாதானம் வேணும், யாருக்கு பலன் வேணும், யாருக்கு விசுவாசம் வேணும், யாருக்கு தைரியம் வேணும், இது எல்லாம் இயேசுவை கொடுக்கிற இடத்தில் ஆவியானவர் செயல்பட்டு மக்களுக்கு பல நிலைமையில் அவர் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பது விசுவாசத்தோடு தொடர்புடையது. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என்பது விசுவாசத்தோடு தொடர்புடையது. யோவான் 7, இது செய்தி அல்ல, இன்னைக்கு 1.5 மணி நேரம் ஆகும், யோவான் 7 ஆகும் நினைக்கிறேன். யோவான் 7, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரோட நதிகள் புறப்பட்டு ஓடும். அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை மாத்திரமல்ல, இயேசுவை விசுவாசிக்க விசுவாசிக்க, அவர் வார்த்தையை விசுவாசிக்க விசுவாசிக்க, உங்களுக்குள் இந்த ஆவியானவர் அங்கே ஓடி ஊறிக்கொண்டிருப்பது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளிருந்து ஓடுவார். உங்களுக்குள்ளிருந்து ஆவியானுடைய செயல்பாடு மக்களுக்கு சுவிசேஷமாய் போகும், ஹீலிங்காய் போகும், நன்மையாய் போகும், விடுதலையாய் போகும். இது தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்குள்ளிருந்து இயேசுவை விசுவாசிப்பதன் மூலம் ஆவியானவருடைய செயல்பாடு. எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க? ஆமென். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் அங்கே சிங்காசனத்தில் ஆட்டுக்குட்டியாக உட்கார்ந்திருந்தார். அங்கிருந்து நதி புறப்பட்டது. அந்த நதி புறப்பட்ட போது அந்த இலைகள் ஆரோக்கியமான இலைகளாய் மாறியது. அப்போ இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும், ஐசக் சொன்னாங்களே இங்கேருந்து ஒரு நதி புறப்பட்டதை நான் வேர்ட் ஆஃப் ரெவலேஷனில் பார்த்தேன்னா, நான் என்ன சொல்கிறேன், நேற்று நான் எழுதுனேன், இன்னைக்கு ஐசக் வேர்ட் ஆஃப் ரெவலேஷனில் சொன்னாங்க, இந்த இடத்துலேருந்து புறப்படாதே, உங்களுக்குள்ளிருந்து புறப்படும், எனக்குள்ளிருந்து புறப்படும். இன்னும் சரியாக சொன்னால், யார் இயேசுவே பேசிகிட்டு இருக்கிறாங்களோ, யார் இயேசு ரெவலேஷனே பேசிகிட்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்குள்ளிருந்து ஆவியானவர் அலை திரண்டு எழும்புவார், இறைச்சலிட்டு எழும்புவார். அவங்க கொடுக்குற செய்தி இயேசுவாக இருக்கிறபடியால், அது நற்செய்தியாக இருக்கிறபடியால் தூதர்களுக்கும் சந்தோஷம் உண்டாகும், தேவ தூதர்களுக்கும் சந்தோஷம் உண்டாகும். அந்த தேவ தூதர்களும் அந்த செய்தியோடு இணைந்து செயல்படுவார்கள். தேவ தூதர்கள் ஊழியம் பெதஸ்தா குளத்தில் ஹீலிங், அது எப்போதாவது. ஆனால் இயேசுவை பேசும் போதெல்லாம் தேவ தூதர்கள் ஊழியம் உங்களுக்கும் எனக்கும் செயல்படுகிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். யமன். ஹல்லேலூயா. அப்போ இங்கிருந்து புறப்படுகிற நதி, எசேக்கியேல் 47, ஆலயத்தின் கிழக்கு வாசலிருந்து நதி புறப்பட்டது. அப்போ இங்கிருந்து புறப்படுகிற நதியை குறித்த தீர்க்க தரிசனம் என்ன? சபையிலிருந்து புறப்படுகிற நதி அவருடைய மகிமை. இருள் பூமியையும் காருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல். அப்போ இனிமே உள்ள ஊறிக்கிட்டே இருந்துச்சு பாருங்க, உள்ள அந்த வெளிச்சம், அந்த ஜீசஸ் ரெவலேஷன், ஜீசஸ் ரகசியம்,
அந்த பவுலுடைய அந்த வெளிச்சம் அந்த ஊறிக்கிட்டே இருந்துச்சு பாருங்க, அது என்னவாய் மகிமையாய் காணப்படும், மகிமையாய். அப்ப பார்ப்பாங்க, மகிமை என்றால் ஒரு பெரிய பிரகாசம் என்று சொல்லலாம். மகிமை என்றால் தேவன் தன்னுடைய புயத்தை வெளிப்படுத்துவது என்று சொல்லலாம். மகிமை வெளிப்படும் போது அவர் புயம், புயத்தில் மகிமை, மகிமையில் புயம் வெளிப்படும். அடுத்தபடி அவருடைய கரம், கரத்தில் மகிமை, மகிமை அவருடைய கரமாய் வெளிப்படும். அடுத்தது அவருடைய விரல், விரலில் மகிமை, மகிமை அவருடைய விரலாய் வெளிப்படும். இந்த மூன்றும் எகிப்தில் மகிமையாய் வெளிப்பட்டது. இனிமேல் இந்தியாவில் இந்த மூன்றும், முதலாவது தேவனுடைய புயம், இரண்டாவது தேவனுடைய வலதுகரம், மூன்றாவது தேவனுடைய விரல், மகிமை என்ற நிலைமையில இந்தியாவில் வெளிப்படுகிறதை இந்த தீர்க்கதரிசன ஆராதனையில கர்த்தர் நம்மை கொண்டு தேசத்துக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஐயா, தேசத்துக்கு தீர்க்கதரிசிகள் வார்த்தையை சொன்னார்கள். அப்ப நம்ம வார்த்தை இஸ் நாட் ஓன்லி கிங்டம் பீப்புள், கிங்டமுக்கு வெளியே இருக்கிற ஜனங்களுக்கும் தேவனுடைய வார்த்தை சபையிலிருந்து போக வேண்டும். தேவனுடைய வார்த்தை எசேக்கியேல் சொல்லுகின்றான், தேசமே தேசமே கர்த்தருடைய வார்த்தையை கீழ். அப்ப தேசத்துக்கும் ஒரு சபையிலிருந்து வார்த்தை போக வேண்டும். அப்ப தேசத்துக்கு வார்த்தை போக வேண்டும் என்றால் அந்த வார்த்தைக்கு பின்னால மகிமை போகும். அந்த வார்த்தைக்கு பின்னால தாடி கிரியை செய்து அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அவருடன் கிரியை செய்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை என்னப்படுத்தினார், உறுதிப்படுத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அசுசா அவுட்போரிங் 1906, அது காணப்பட்ட மகிமை. அவர் ஒரு பிளாக் பாஸ்டர், அவர் வில்லியம்ஸ், இன்னொரு முழு பேர் வரமாட்டேது, வில்லியம்ஸ் பிளாக் பாஸ்டர். அவர் இருந்த சர்ச்சில் காணப்படுகிற அளவில் உயரமாய் ஒரு ஃபயர் காணப்படுகிற அளவில் அங்கே வெளிப்பட்டது. ஆமென். அதாங்க மகிமை. அப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சிருச்சுன்ற ஆரம்பிச்சிருச்சு காணப்படுகிற மகிமைக்கு நான் நன்றி சொல்றேன். ஓகே, செய்திக்கு போலாம். எங்கள் பரலோக பிதாவே, நீங்க நல்லவர், எங்களோடு பேசுகிறவர், வார்த்தையை கொண்டு பேசுறீங்க. கமா சுகா ரக்கா காசி கரா காசி கரா குசி கலா எனக்குள் இருக்கிற உம்முடைய சுவாசம், பிரத் ஆஃப் காட், வார்த்தைக்குள்ளும் ஆவி இருக்கு, வார்த்தைக்குள்ளும் ஜீவன் இருக்கு, எனக்குள் உம்முடைய சுவாசம் இருக்கு, எனக்குள்ளே கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் வாசமாய் இருக்கிறார், எனக்குள் பரிசுத்தாவே நிரந்தரமாய் வாசமாய் இருக்கிறார். எனக்குள்ளிருந்து புறப்படுகிற அந்த சுவாசம், வார்த்தை, நீர் பேசுகிற வார்த்தை, அதில் ஆவி அனுப்பப்படுகிறது, ஜீவன் அனுப்பப்படுகிறது. அது பல நிலைமையிலே கேட்பவர்களுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம், இம்மைக்குரிய மறுமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களோடு அனுப்பப்படுகிறது. நன்றி நன்றி நன்றி. காசை கோரா காசி கோரோ கமாலக்கா. ஓ, எல்லாருடைய மனதை ஒருமுகப்படுத்துறீங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. மூணு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம். இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் நேற்று போட்டது பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆவி. நான் சொல்ல சொல்லுங்க, இன்றைய செய்தி பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆவி. உங்களுக்கு எதை புரிய வைக்கிறேன்னா,
பழைய உடன்படிக்கையில் தேவனுடைய ஆவி இல்லை, ஆனால் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆவி இருக்கிறது. பழைய உடன்படிக்கை எழுத்து, ஆனால் புதிய உடன்படிக்கை இயேசுவுக்குள் இரத்தத்துக்குள் செய்யப்பட்ட உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை காலை வெள்ளாட்டுக்கிட இரத்தம், புதிய உடன்படிக்கை இயேசுவின் இரத்தம். பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணம், புதிய உடன்படிக்கை விசுவாச பிரமாணம். ஆகவே பழைய உடன்படிக்கை சீனாய் மலையிலே மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையிலே ரெண்டு கற்பலகைகளை மோசேயின் மூலம் தேவனுக்கு தேவன் ஜனங்களுக்கு கொடுத்தார். அது கற்பனை. அதில் எதில் கொடுக்கப்பட்டது? கற்பலகையிலே. அந்த கற்பலகைகளை இந்த சுவரில் உயிர் இருக்கா? இதில் உயிர் இருக்கா? உங்கள்கிட்ட இருக்கா? என்கிட்ட இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கு. ஆனால் உங்கள் உயிரை விட இயேசுவின் உயிர் உங்களுக்குள்ள எனக்குள்ள ரொம்ப 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 இருக்கு. அவர் உயிர் எனக்குள்ள இருக்கு. அந்த உயிர் எனக்குள்ள வந்ததுனால உயிர்ப்பிக்கப்பட்டேன். அந்த உயிர் எனக்குள்ள வந்ததுனால உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டேன். அந்த உயிர் எனக்குள்ள வந்ததுனால நான் ஆளுகையில் இருக்கின்றேன். அந்த உயிர் எனக்குள் வந்ததுனால எல்லாம் எனக்கு கீழ்ப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த உயிர் எனக்குள்ளே வந்த நிலைமையில் இல்லை. நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாக, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னார். அந்த உயிர் தான் ஜீவன், ஜீவன் தான் உயிர். அந்த உயிர் எனக்குள்ளே பரிபூர்ணப்பட்டு கொண்டே இருக்கிறபடியால் உங்களுக்குள் இந்த நிலைமையில் நீங்கள் வளர 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 என்ன வெளிப்படும்? மகிமை. என்ன மகிமை? காணப்படுகிற மகிமை. ஆனால் பழைய உடன்படிக்கையில் என்ன இல்லை? ஆவி இல்லை. பழைய உடன்படிக்கை எழுத்து, புதிய உடன்படிக்கை ஆவி. பழைய உடன்படிக்கை மோசேயின் மூலம் கற்பலையில் கொடுக்கப்பட்டது. அந்த எழுத்து கொள்ளும் என்று பவுல் சொல்லுகிறார். ஆனால் புதிய உடன்படிக்கை உங்களுக்கு வார்த்தையிலே கொடுக்கப்பட்டது. இயேசு கொடுக்கப்பட்டார். ஆகவே இந்த இயேசுவின் வெளிச்சத்தை பேச 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 உங்கள் உயிர் அப்படியே உயிர் 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 அப்படியே பலனுடைய 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 உங்களுக்கு அந்த பலனுக்குள்ள ஒரு காண்டாமிருகத்துக்கொத்த பலன் பாருங்க. உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள புதிய பலனை கொண்டு வரும். ஆமென். அப்போ பழைய உடன்படிக்கையில் அல்ல தேவனுடைய ஆவி, பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆவி. நான் சொல்ல புரியுதா? பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் நிழலாய் இருந்தார். அப்போ பரிசுத்தாவின் எப்போ தான் வந்தார்? இயேசு கற்பந்தரித்த போது தான் பரிசுத்த ஆவிக்குள்ளே கற்பந்தரித்தார். இயேசு கற்பந்தரித்து அவர் ஊழியம் ஆவியானவர் பலத்தினால் கலிலேயாவுக்கு திரும்பினார். அன்றிலிருந்து இயேசு எடுக்கப்படும் வரைக்கும் ஆவியானவர் தான் அவருக்குள்ளே. முதல்ல வயிற்றில் இருக்கும்போது நிழலிட்டிருந்தார். அடுத்தபடி அவர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எந்த கிராமத்துக்கு போனாலும் எந்த பட்டணத்துக்கு போனாலும் யாரை பார்த்தாலும் யாரோடு பேசினாலும் அவர் பேசவில்லை. அவருக்குள் வாசமாக இருக்கிற ஆவியானவர் அந்தந்த மனுஷனுக்கு ஏற்ற வார்த்தையை பேசினார். அவர்கள் அவர்கள் பிரச்சனைக்கு ஏற்ற வார்த்தையை பேசினார். அவர்கள் அவர்கள் தேவைக்கு ஏற்ற வார்த்தையை பேசினார். அவருக்குள்ளே அத்திமரத்தின் கீழே, அப்பா நாசரீத்தில் ஏதாவது நன்மை உண்டாகுமா அப்படின்னு நாத்தான்வேல் கேட்டுட்டு வரான், வாப்பா அப்படின்றான். ஆவியானவர் கற்பத்தில் இருக்கும்போதே நிழலிட்டு இருந்தார். இப்போது பிறந்துட்டார். 12 வயதிலேயே அந்த ஹோலி ஸ்பிரிட் ஆப்ரேஷன் தேவனுடைய ஆலயத்தில் ஆரம்பித்து விட்டது. அவர் பேசின வார்த்தை, அவர் கொடுத்த மறு உத்தரவை பார்த்து ஸ்காலர்ஸ், அதாவது வேதவாறு பரிசேர் கூட ஆச்சரியப்பட்டாங்க. அது அவர் அல்ல, அவருக்குள் வாசமாயிருந்த ஆவியானவர்.
முப்பதாம் வயதில் ஞானஸ்நானம் எடுத்தார். ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். 30 வயதிலிருந்து அவர் உயிரோடு எழுந்தது, ஊழியம் செய்தது, அவர் எடுக்கப்பட்டது எல்லாம் ஆவியானவர். ஆனால் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆவி, பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் யாரிடத்திலும் தங்கவில்லை. ஆனால் உங்களுக்குள் எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாய், யா 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 யா, பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாய் வாசமாய், வாசம் என்ற வார்த்தையை கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாய் வாசமாய் இருக்கிறார். ஒன்று, இயேசுவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். ரெண்டு, நானும் பிதாவை வந்து உங்களில் வாசம் பண்ணுவோம். மூன்று, அப்ப பிதாவும் பரிசுத்தாவியானவரும் இயேசுவும் நமக்குள்ளே அவங்க வாசம் பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்தாவியானவர் யோவேல் தான் தீர்க்க தரிசனம் சொன்னான் கடைசி நாட்கள் என்று, கரெக்டான? அந்த பரிசுத்தாவியானவர் பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கினார் என்பதை புரிய வேண்டும். அப்போ அதற்கு முன்னால் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளும் இல்லை, ஆனால் தேவனுடைய ஆவி அவர்கள் மேல் இருந்தது, அவர்களுக்குள் இருந்தது. நான் சொல்கிறேன், புரியுதா? தேவனுடைய சொல்லுங்க ஆவி அவர்களுக்குள் இருந்தது, அவர்கள் மேல் இருந்தது. இன்னைக்கு ரெண்டு சொப்பனக்காரர்களை உங்களுக்கு சொல்ல போறேன். ஒருத்தர் சொப்பனம் பார்த்தவர், ஒருத்தர் சொப்பனத்துக்கு வியாக்கியானம் பண்ணுகிறவர். ஒருத்தர் எகிப்தில் ஹை லெவல்ல உயர்த்தப்பட்டார், எகிப்து தேசம் முழுவதுக்கும் உயர்த்தப்பட்டார். இன்னொருவர் டானியேல் பாபிலோன் தேசத்தில், இவர் யோசேப்பு ரொம்ப பெருசு, ஏன்னா யோசேப்பு இயேசுவுக்கு அடையாளம். யோசேப்பு அடிமையாய் அங்கே எங்கே போகிறான், போத்திப்பார் வீட்டுக்கு. இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். யோசேப்பு 20 வெள்ளிக்காசு, இயேசு 30 வெள்ளிக்காசு. யோசேப்பு எகிப்து முழுவதுக்கும் அதிபதி, இயேசு பூமியின் ராஜ்யங்களுக்கும் எல்லாருக்கும் மேலே அதிபதி. யோசேப்பு மறித்து விட்டான் என்று கதை கட்டப்பட்டு விட்டது, ஹல்லேலூயா, ஆனால் மறுபடியும் பிச்சல்ல வர்றாரு. இயேசு அவர் களவாடி கொண்டு போய்விட்டாங்கன்று சொல்லி கதை கட்டப்பட்டது, ஆனால் மறுபடியும் வந்ததை பார்க்கின்றோம். யோசேப்பு ஒரு புறஜாதி ஸ்திரியை திருமணம் செய்து கொண்டான். இயேசு யூதனை மாத்திரமல்ல, புறஜாதியாகிய உங்களை அவருக்கு மனமாட்டியாக நியமித்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே யோசேப்பு எகிப்து முழுவதுக்கும், டானியேல் அந்த பாபிலோன் தேசத்தில் ஹை லெவலில் கர்த்தரவனை எக்ஸால்ட் பண்ணினார். இப்போ என்ன உங்களுக்கு பிச்சர் கொண்டு வரேன், உங்களையும் என்னையும் உங்கள் விசுவாசத்தின் அளவில் உங்களுக்குள் அங்கே தேவனுடைய ஆவி, உங்களுக்குள் வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் எவ்வளவாய் ஓவர் ஃப்ளோயிங் இருக்கிறதோ அதுதான் உங்கள் உயர்வை நிர்ணயிக்கிறது. நான் சும்மா ஒரு பக்கமாக பேசி உங்களை உயர்த்துவார்னு சொல்லிட்டு நான் உங்களை அப்படிலாம் ஏமாற்ற மாட்டேன். ஹலோ, சொல்ல புரியுதா? ஆனால் நான் உள்ள வேலை நடந்துக்கிட்டே இருக்கு, நான் அதை பார்க்குறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஏற்கனவே சொன்னதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சீக்கிரமாக நீங்கள் பார்க்கலாம் முடியாது, அவ்வளோ பக்கமாக நெருங்கிட முடியாது. அந்த நேரத்துக்கு வருவேன், அந்த நேரத்துக்கு பேச நான் மட்டும் போயிட்டே இருப்பேன். ஏன்னா உள்ள அவ்வளோ வேலை நடந்துட்டுருக்கு, உள்ள ஜீசஸ் ரெவலேஷன் உள்ள வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்ற நிலைமையில் கர்த்தருக்குள்ள உற்சாகத்தை கொடுத்து அங்கே வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, செய்திக்கு வரேன். அதனால தான் 1.5 மணி நேரம் சொன்னேன். கேளுங்களேன், இப்போ எங்கே போயிட போகிறோம்? ஏமேன், யோசேப்பு
சொப்பனம் பார்த்தான். ஆனால் தானியேல் சொப்பனத்துக்கு வியாக்கியானம் கொடுத்தான். நல்லா கவனிங்க. இப்போ சொப்பனத்தை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலின் ஆவியை ஊற்றுவேன். அந்த ஆவி ஊற்றப்படும் போது அந்த ஆவியானுடைய ஒரு செயல்பாடு சொப்பனம் தரிசனம். கரெக்டா? கரெக்டா? ஆவியானவர் சொப்பனம் காமிப்பாராம், தரிசனம் காமிப்பாராம். சொப்பனம் என்பது நீங்கள் நித்திரைக்குள் இருக்கும்போது, தரிசனம் என்பது நீங்கள் நேரடியாய் பார்ப்பது. ஆமென். சொப்பனம் தரிசனம் இந்த ரெண்டுமே பரிசுத்த ஆவியானவர் என்று யோவேல் சொல்வதை பார்க்கிறோம். இவன் சொப்பனம் பார்த்தான், இவன் சொப்பனத்தை வியாக்கியம் பண்ணினான். அப்போ இவன் சொப்பனம் பார்த்தான்னா இவன் தன்னுடைய மனுஷன் என்ற நிலைமையிலிருந்து இவன் சொப்பனத்தை பார்க்கவில்லை. தேவன் அவனுக்கு வைத்த தீர்மானத்தை நல்லா கவனிங்க. தேவன் அவனுக்கு வைத்த தீர்மானம். அப்போ அங்கே யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். சொல்ல புரியுதா? தேவன் இருப்பது மாத்திரமல்ல, அவனுக்கு தேவன் வைத்த தீர்மானத்தை எதில் காமிச்சார் சொல்லுங்க? சொப்பனத்தில் காண்பித்தார். அந்த தேவனுடைய தீர்மானத்தை சொப்பனத்தில் தேவன் அவனுக்கு காண்பித்த போது அங்கே அந்த அவன் பார்த்த சொப்பனம் தேவனுடைய ஆவியாக அவனுக்குள்ளே தங்கியது. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? அவன் பார்த்த சொப்பனம், அவனை குறித்த தீர்மானம், அது தேவனுடைய ஆவியாக அவனுக்குள் தங்கியது. இப்போது அவன் எதிலே செயல்பட ஆரம்பித்து விட்டான்? அவன் சொப்பனத்தை கண்களுக்கு முன்பாக நிறுத்தி தேவன் சொப்பனத்தின் மூலம் தேவ தீர்மானத்தை அவனுக்குள் வைத்தபடியால் அந்த தேவனுடைய ஆவியில அவன் ஆப்ரேட் ஆகிவிட்டான். நமக்கு சாக்கியம், அவன் தேவனுடைய ஆவியில் தான் ஆப்ரேஷன். அங்கே ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஜீசஸ் இல்லை, ஹோலி ஸ்பிரிட் இல்லை. நீங்களும் நானும் பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே ஞான ஸ்நானம் எடுத்தோம். அங்கே ஜீசஸ் நிழல், அங்கே பரிசுத்தாவியானவர் நிழல். யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. யூதர்களுக்கு பரிசுத்தாவியானவரை தெரியாது. அவன் அந்த சொப்பனத்தில், தேவன் கொடுத்த சொப்பனம் இப்போது தேவனுடைய ஆவியாக அவனுடைய மனதில், அவனுடைய ஆவியில் பதிந்தது. இப்போ என்ன பண்ணா? அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணான் சொல்லுங்க? பேச ஆரம்பிச்சிட்டான். அவனே பேச ஆரம்பிச்சா நீங்கள் எவ்வளவா பேசணும்? ஆனால் நீங்கள் எதை பேசணும்? தேவன் உங்களுக்கு கொடுத்த விசுவாசத்தை பேசணும். தேவன் உங்களுக்குள்ள உண்டு பண்ணின அந்த விசுவாசத்தை நீங்கள் பேச வேண்டும். எதில் பேச வேண்டும்? ஆவியிலே பேச வேண்டும். அவன் தேவனுடைய ஆவியில தான் பேச ஆரம்பிச்சான். அதை போல நீங்களும் நானும், நாங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியா என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். அப்ப சும்மா பேசுவதற்கும் அறிக்கை செய்வதற்கும் என் ஆவியிலிருந்து அவர் உண்டு பண்ணுகிற அந்த பெரிய பிரைட்னஸ்ல நான் பேசுவதற்கும் நான் அறிக்கை செய்வதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அவன் சொப்பனத்தை முதலாவது வீட்டில் ஆரம்பிச்சான். வீட்டில் இயேசு ஊழியத்தை எங்கே ஆரம்பித்தார்? அவருடைய ஜனங்கள். யோசேப்பு எங்கே ஊழியத்தை ஆரம்பித்தான்? அவருடைய ஃபேமிலியில் ஆரம்பித்தான். யாருக்கு சொன்னான்? முதல்ல சகோதரருக்கு சொன்னான். ஆமாம், நான் ஒரு வயலை பார்த்தேன், அதில் அரித்த அரிகளை பார்த்தேன், அதில் என்னுடைய அரிகள் எல்லாம் நிமிர்ந்து நின்றது, உங்கள் அரிகள் எல்லாம் என்னை வணங்கியது. இவனுக்கு இவங்களுக்கெல்லாம் தேவ ஆவியே இல்லை. ஏன்னா அவனுக்கு சொப்பனம் கிடையாது, தரிசனம் கிடையாது. யாருக்கு? கூட இருந்த 11 பேருக்கு. அப்பா, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட போதே கிறிஸ்து உள்ளே வந்துட்டார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்க, சபை இருக்குது, உங்களை மோட்டிவேட் பண்ண, உங்களை பலப்படுத்த, உங்களை ஆயத்தப்படுத்த சபை இருக்குது, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இவங்களுக்கு இவன் இன்னும் உலக மனுஷன், ஜென்ம சுவாமம். ஆகவே இவங்களுக்கு என்ன ஆச்சு? அப்போ நாங்களாம் உன்னை வணங்கணுமோ? உள்ள மாம்சம் வணங்கணுமோ என்று சொல்லி பகைத்தார்கள். முன்பை விட அதிகமாய் பகைத்தார்கள். நீங்கள் அந்த ஸ்பிரிட்ல
நடக்க ஆரம்பிச்சிட்டாவே நீங்கள் மனுஷன் பயக்கிறத விடுங்க, பிசாசங்களை முதல்ல பகைப்பான். இல்லைங்க புரியுதாங்க, இல்லைங்க உங்களுக்கு ஒன்றும் புரியலையா? புரியுதா இல்லையா? நீங்கள் ஸ்பிரிட்டில் வாக் பண்ண ஆரம்பித்தாவே தேவன் கொடுத்த அந்த சொப்பனம் தரிசனம் பேச ஆரம்பித்தாவே பிசாசு காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிடும். அவன் என்ன பண்ணுவான், முதலாவது பகை என்ற ஒரு ஆவியை அவிழ்த்து விடுவான். அந்த ஆவி அவன் பாருங்கள், அவனுக்கு ஏதாவது ஒரு சரீரம் தேவை, அவனுக்கு ஏதாவது ஒரு சரீரம் தேவை. யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான், பன்றிக்குள் இந்த லேகியன் ஆவி புகுந்தது. ஏதாவது ஒரு சரீரம் தேவை. இப்போ எந்த சரீரத்தில் புகுந்தான்? 11 பேர் சரீரத்தில் புகுந்துட்டான். அந்த பகையை, அந்த பொறாமையை இவங்க மூலம் பிசாசு பின்னால் இருந்து வெளிப்படுத்துகிறான். உங்களை பயமுறுத்த சொல்லலை, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பொறாமை ரொம்ப மோசம், அதை விட மோசம் மன்னியாதது. விபச்சாரத்தை விட ரொம்ப மோசமான பாவம் பொறாம. நீ விபச்சாரம் செய்யணும் உங்களுக்கு சொல்லலை, அது கூட பிசாசு உங்கள்கிட்ட வர முடியாது. அவன் விபச்சாரம் செய்கிறவன்னா அவன் அவனுடைய செயல்பாடு தானே, அதனால் அவங்களெல்லாம் அவனோட விபச்சாரம் அவனுடைய செயல்பாடு, அதனால் அவங்கள விட்டுருவான். ஆனால் பொறாம, பகை, அப்புறம் குற்றப்படுத்துதல், அப்புறம் மன்னியாதது, இது ரொம்ப மோசம். இதைத்தான் அவன் கொண்டு வந்து தேவ ஜனங்களை வீக் பண்ணுறான். கேர்ஃபுல், செய்தி ரெண்டு பக்கம் வருது. மன்னியாதிருப்பது, பொறாமைப்படுவது, பகை. அவனுக்கு ஒரு அடையாளமே பெருமை இல்லவன். உங்களுக்கு ஏதாவது பெருமை வந்துச்சுனாவே நீங்கள் அவுட்டு. நீங்கள் கிரவுண்ட்லேயே இல்லை, கிரவுண்டில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். சபைக்குள்ளே தான் இருக்கிறீங்க, சபைக்கு வர்றீங்க, ஆனால் உங்களை கிரவுண்டை விட்டு எப்பயும் தூக்கிட்டான். உள்ளே வெறுமையாக இருக்கிறீங்க, கவனமாக இருக்கணும். அவர் தேவனோட ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அப்படி உங்களை ஆக்கிடணும். உங்களை வெறுமையாக்கிட்டாவே அங்கே ஃபில் ஆகும். வெறுமையாக்கிட்டால் என்ன ஆகும் சொல்லுங்க? ஃபில்லிங் ஆகும், ஓவர்ஃப்ளோயிங் ஆகும். சரி, இது வந்து ஏதாவது இருந்தால் கொடுங்களேன், பாத்திரம் கேத்துறாங்க, ஏதாவது பாட்டில் கீட்டில், வாட்ரு பாட்டில் கொண்டு வந்தீங்களா? தோத்துறோம். வாட்ரு பாட்டிலு நீங்கள் வெறுமையா? ஏம்மா இப்படியே நம்ம வாட்ரு பாட்டிலில் தனிச்சே தண்ணி, இதை வெறுமையாக்கிறேன் நான், இதை நான் நிரப்பிக்கிறேன். இது வந்து இப்போ நான் பரிசுத்த ஆவியானவர் குடிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் குடிக்கணும். அவரை குடிச்சு 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 ஃபுல்லோடா தாகம் தீர்ற வரைக்கும் குடிச்சுட்டு இருக்கணும். ஏமா நீங்களும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சோடனே தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷை பேசி அப்படியே பரிசுத்தவங்களுடைய அந்த ஆல் ட்ரிங்கில் ட்ரங்கில் இருக்கணும். ஓகே, இது பரிசுத்தவங்களை இப்போ குடிக்கிறேன், நீங்களும் ஒவ்வொரு நாளும் குடிங்க. நான் குடிச்சிட்டு தான் வந்திருக்கிறேன், போதையில் வந்திருக்கிறேன், ஆவியானுடைய போதையில் வந்திருக்கிறேன். அந்த போதையில் ஆவியான வார்த்தையெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, அதோடு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் போதை தான், காலையில் போதை இல்லாமல் நான் நாளை துவக்கிறதே இல்லை. யா ஓகே, யாராவது பாட்டில் இருந்தால் இப்போ தண்ணி குடிங்களேன், யாராவது பாட்டில் இருந்தால் பரிசுத்தாவில் குடிக்கிற மாதிரி குடிக்கல, பாட்டில் இருந்தால் குடிங்க. ஏ கீழ் பண்ணிக்கையா செய்யா? ஓகே, ஆ காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆ குடிப்போ, ஆவியான நடிச்சிட்டு குடிங்க. ஒரு ஆளாவது கை தட்டுறீங்களா? என்னையா பண்ணுறீங்க? நான் தீர்க்க தரிசன டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன், ஃபுல் போதும் வந்துருச்சு. அடுத்து இது என்ன? வெறுமை, வெறுமை. இதை தாங்க நிரப்புவார். இதைத்தான் நிரப்புவார். எந்த மனுஷனும் தான் எண்ணுகின்ற அளவுக்கு மிஞ்சி என்னாதீங்க. வெறுமை. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இவர் சொப்பனத்தை சொன்னார், இவங்களுக்குள்ளே நான் சொல்லிட்டேன். ஒன்று அடுத்து ஒரு சொப்பனம் தர்றாரு,
ஐயா, ஒன்று குறைந்தே ரெண்டு வாசிக்க வேண்டாம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, செவி கேட்கவில்லை. அவைகளை ஆவியிலே வெளிப்படுத்தினார். அவர் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். அப்போ உங்களுக்குள் வாசமாயிருக்கிற ஆவியானவர் உங்களை குறித்த தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவர் தான் உங்களுக்குள்ள இன்சியேட் பண்ணி அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்து மறுபடியும் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார்னா அடுத்த ஒரு தீர்மானம், அவன் ஃபேமிலி லெவலில் ஆசீர்வதிக்கப்படுகிற உயர்வு, அடுத்தபடி ஒரு தேசத்தின் அளவில் ஆசீர்வதிக்கப்படுகிற கற்பனைக்கு எட்டாத உயர்வு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஃபேமிலி அளவில் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். உங்களை ரொம்ப ஒரு மாதிரி நினைச்சிருக்கலாம், ஆனா உங்களை அவர் நினைச்சிட்டாரு. உங்க ஃபேமிலியில நீங்க தாங்க அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. உங்களை அவர் நினைச்சிட்டாரு. உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்கும் மேல உங்களை எங்கேயோ கொண்டு போக முடியும் அவர் நினைச்சிட்டாரு. எத்தனை பேருங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? ஃபேமிலி அடுத்து காமிக்கிறாரு. அடுத்து என்னன்னா சூரியனும் சந்திரனும் என்ன பண்ணிட்டு இருக்கான், வணங்கிட்டு இருக்கான். இதை வந்து எல்லாத்துட்டையும் சொல்றான். யாக்கோபுக்கு பின்னால் வாசிக்கிறோம், கோபமடைந்தான்னு வாசிக்கிறோம், ஆனால் இருதயத்தில் வச்சுக்கிட்டான்னு வாசிக்கிறோம். அப்போ நீர் எல்லா நீ எங்களுக்கு மேலையா? ஆமாம், சொப்பனம் கண்டவன் தேவனுடைய வெளிப்பாடு உள்ளவன், தேவ ஆவியால் வார்த்தையில் நடத்தப்படுகிறவன். வீட்டில் யார் மாம்சத்தில் இருந்தாலும், கிங்டம் பீப்புளில் யார் மாம்சத்தில் இருந்தாலும், யார் தங்கள் அறிவில் ஊழியர் செஞ்சாலும், அவங்க எல்லாருக்கும் மேலே தான் நாங்கள் நீங்களும் அப்படி இருந்தா, நீங்க எப்படி இருந்தா, அங்க தேவ ஆவி, இங்க ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் லெட் பை ஹோலி ஸ்பிரிட். யா, ஒருத்தர் சொல்ல மாட்டேங்களா? யா, இன்னைக்கு ரொம்ப போதை இல்லை, ஓவர் போதங்க. உண்மையாவே சொல்றேங்க, ஒரு நாள் இந்த போதை உங்கள் எல்லாத்துக்கும் வரப்போகுது. அடித்து புரண்டு கீழே தள்ளி ஆ ஊன்னு அலற போகிறீங்க. இதை சொல்லிட்டான். இதான் சொப்பனம் காண்பித்தார். அது தேவ ஆவியாக இவனுக்குள்ளே தங்கியிருந்தது. இப்போ தேவ ஆவியில் தான் இவன் நடத்தப்பட்டான். இப்போ வந்து நான் அப்படியே பாஸ் பண்ணி நேராக எங்கே போயிடுறேன், இடையிலலாம் விட்டுறேன். இங்கே எங்கே போனது, குழியில் போட்டது, அப்புறம் தூக்கி எடுத்தது, அப்புறம் விற்று போட்டது, போத்திப்பார் வீட்டுக்கு போனது, அப்புறம் போத்திப்பார் மனைவி கண் போட்டது, அப்புறம் சிறைக்கு போனது, இதெல்லாம் விட்டுறேன். இதெல்லாம் அவன் கடந்து போக வேண்டிய ப்ராசஸ். நீங்களும் நானும், உங்களுக்கு ஒரு தீர்மானம் அவ்வளோ பெருசாக இருந்தால் நீங்களும் அப்படி தான் கடந்து போகணும். நீங்களும் அப்பேற்பட்ட ப்ராசஸில் உங்களை நடத்துகிறார். அது எதற்கு? எ ஸ்ட்ராங் மேன், உங்களை ஆவியின் மனிதனாய் ஸ்ட்ராங் பண்ண அப்பேற்பட்ட ப்ராசஸ்ல கத்தர் நடத்துகிறார். அங்க என்ன வருது? அவனுக்குள்ள அந்த கடந்து போக கடந்து போக தேவன் அவனுக்குள்ள முழுமையாகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய சாயலும் தேவனுடைய தன்மையும் அவனுக்குள் முழுமையாகிறதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நான் இன்னைக்கு யோசேப்பு, டானியல், இந்த ரெண்டு பர்சனாலிட்டிக்குள்ளும் முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்புகின்றேன். ஞானம், அறிவு, புத்தி இன்னைக்கு தான் உங்கள் மனசில் வைக்கிறது. ஞானம், அறிவு, புத்தி. இந்த ஞானம், அறிவு, புத்தி தான் ரொம்ப சபைக்கு தேவை, எங்களுக்கு தேவை.
நாங்கள் உங்களுக்கு இந்த விஷ்டம், இந்த நாணத்தை, இந்த அறிவை, இந்த புத்தியை எவ்வளவா கொடுத்து இதில் ஊழியக்காரன் ஆப்ரேட் ஆகி அந்த ஊழியக்காரன் அந்த அனுபவத்துக்குள்ளே இருந்து சபை மக்களுக்கும் அந்த நாணம் அறிவு புத்தியை கொடுக்க கொடுக்க அந்த நாணம் அறிவு புத்தி அவங்கள அப்படியே மேலே கொண்டு போய்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு இரக்கம் என்பது இல்லவே இல்லை. மறுபடியும் சொல்கின்றேன், இந்த நாணம் அறிவு புத்தி இந்த மூணு ஆப்ரேஷன் ஆச்சுன்னா அவர்களுக்கு இரக்கம் என்பது இல்லவே இல்லை. அவர்கள் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருப்பார்கள், தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருப்பார்கள், தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்பார்கள், தொடர்ந்து பெருகிக்கொண்டே இருப்பார்கள், தொடர்ந்து செழிப்பாக்கிக் கொண்டே இருப்பார்கள், தொடர்ந்து அவர்களை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். இந்த இப்போது நான் சொன்னதெல்லாம் நாணம் அறிவு புத்தியில் இருக்கிறது. காஷி கோரமா கபால காஷி கலா கோரமா ரெண்டு பேருக்கு இருந்துச்சுங்க. அதான் உங்களுக்கு காமிக்க போறேன். அதுக்கு முன்னால வசனம் வாசிட்டே போறேன். வரங்கள் ஒன்னுக்கு ஒரு தேர் 12. அந்த வரங்கள் முதல் மூன்று வரும், முதலாவது நாணம், ரெண்டாவது அறிவு, மூணாவது விசுவாசம். இது எல்லாமே ஆவிதான். நாணமும் பரிசுத்தாவியானவர், அறிவும் பரிசுத்தாவியானவர், பரிசுத்த விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் இவங்களுக்குள்ள தேவ ஆவி இருந்தது. இந்த ஆவியில் இவங்களுக்கு விசுவாசம், இந்த தேவனுடைய ஆவியில் இவர்களுக்கு நாணம், இந்த தேவனுடைய ஆவியில் இவர்களுக்கு அறிவு, இந்த தேவனுடைய ஆவியில் இவர்களுக்கு புத்தி. ஆமென். ஐயா உங்களுக்கு ஒரு ஆவி இருக்கு, எனக்கு ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவி இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறேன், நீங்கள் உட்காந்துருக்குறீங்க. இந்த ஆவி உலகத்துக்குற எல்லா மனுஷனுக்கும் இருக்கு, அதான் உயிரோடு இருக்கிறான். உங்களுக்கு புரியுதா? வந்து இந்த ஆவி உலகத்துக்குற எல்லா மனுஷனுக்கும் இருக்கு, அவன் உயிரோடு இருக்கிறான். ஆனால் இந்த ஆவிக்கு மேலே உங்களுக்குள்ள எனக்குள்ள பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆவி, ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஏற்கனவே சொன்னதை சொல்கிறேன், நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருக்கிறார், நமக்குள்ளே பிதாவும் கிறிஸ்துவும் வாசமாக இருக்கிறார், நமக்குள்ளே இயேசுவானவர் மகிமை நம்பிக்கையாய் வாசமாய் இருக்கிறார். ஆமென். ஆகவே மூன்று முக்கியம், மூணு. முதலாவது என்ன சொல்லுங்க? எங்க முதலாவது மூணு சொன்ன வாய்த்தறது சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. ரெண்டாவது, மூணாவது புத்தி. சரி, பரிசுத்தாவின் வரத்தில் முதல் மூன்று வரம், முதலாவது நாணம், ரெண்டாவது அறிவு, மூன்றாவது விசுவாசம். இப்போ பரிசுத்தாவின் வரத்தில் முதல் நாணம் எது சொல்லுங்க? முதல் பரிசுத்தின் வரத்தில் முதல் கிஃப்ட் நாணம், ரெண்டாவது அறிவு, மூன்றாவது விசுவாசம். பரிசுத்தின் கிஃப்ட் எல்லாம் ஆவியானவரால் ஆப்ரேஷன் ஆக்கப்படுகிறது. அது கிஃப்ட்னு சொல்லிட்டாரு. நீ ரொம்ப ஜெபிக்கிறதுனால கிஃப்ட் ஆப்ரேஷன் அப்படின்னா அது இல்லை, வேதத்தில் அது இல்லை. நாங்களாம் அந்த காலத்தில் பிபி ஹால் ஆல்நைட் ப்ரேயர் போவோம். அப்போ நாங்கள் பேசிக்குவோம், எப்பா என்னடா பைபிளே திறக்க மாட்டாரு, அப்படியே வார்த்தையெல்லாம் வருது, ரொம்ப சாமட்டம் வந்திருப்பாங்க போல இருக்கு, அப்படியே ப்ரேயர்லையே வந்திருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைப்பு தான் எல்லாருக்கும் வச்சு. இப்பையும் அதே நினைப்பு தான். இந்த ஜபத்தை ரொம்ப பேசினாங்களே, அவங்கள குறித்து மக்கள் எப்பா இவர் நல்லா ஜபிக்கிறவருப்பா அப்படின்னு. ஆனால் வரங்கள் என்பது ஜெபத்தினால் கொடுப்பதில்லை, அவர் உன்னை நேசிக்கிறதுனாலே உனக்கு வைத்த தீர்மானத்தில் அவர் செயல்பட உங்களுக்கும் எனக்கும் கிஃப்ட்டு கொடுக்கிறார். ஆமென். இப்போ இந்த மூன்று கிஃப்டில் முதலாவது விசுவாசத்தை கொஞ்சம் பேசிட்டு சும்மா ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு, முதலாவது இந்த விசுவாசம் உங்களுக்கு தெரியும், ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் குறித்து புதிய ஏற்பாட்டில் அவன் நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன். நம்மை பவுல் சொல்கிறார், நாம் விசுவாச மார்க்கத்தார், விசுவாசமுள்ள ஆபிரகாமுடன் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமுக்கு இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு? நல்ல கவனிங்க, தேவன் ஆபிரகாமோட
தரிசனமானார். அந்த தரிசனத்தை பார்த்தபோது நதிக்கு அப்புறத்தில் மகிமையின் தேவன் தரிசனமானார். அந்த மகிமையை பார்த்தபோது அந்த ஆவி அவனுக்குள்ளே வந்தது, அது தேவனுடைய ஆவி. ரெண்டாவது, கர்த்தர் அவனுக்கு வைத்த ஆசீர்வாதத்தை பேசினார், அந்த வார்த்தையும் ஆவி. ஐயா, ஆசீர்வாதத்தை பேசுகிற இடம் எல்லாம் அது ஆவி. எங்க ஆசீர்வாதம் பேசப்படுகிறதோ அது ஆவி, எங்கே சாபம் பேசப்படுகிறதோ அது எழுத்து. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை பேசினார், அது தேவன் பேசின வார்த்தை, அது வார்த்தை. அப்ப அந்த ஆவி, அந்த வார்த்தையிலிருந்து என்ன வந்துச்சு? ஆவியும் ஜீவனும். இப்ப ஆபிரகாமுக்குள்ள என்ன இருக்கு? தேவனுடைய ஆவி இருக்கு, தேவனுடைய வார்த்தையும் ஜீவனும் இருக்கு. இதற்குள் தான் அவன் பாருங்க, சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த். என்ன ஃபெய்த்து? இந்த சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த்துக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னகோ சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த்துக்கும் வித்தியாசம் காமிக்க போறேன். இந்த சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த்து, எங்கள் சரீரம் செத்து போச்சு, எனக்கு வயசாகி போச்சு, ஆனாலும் சாரால் தன் சரீரம் செத்ததை என்னாவது இருந்தால் வாக்குத்தத்தம் பணிர உண்மையுள்ளவர் என்று எண்ணி. ஆமென். தேவ ஆவியும் வார்த்தையும் உள்ளே இருக்கிறப்ப அந்த ஸ்ட்ரென்த்து வரும். உங்களுக்குள்ள தேவ ஆவியும் வார்த்தை எவ்வளவோ இருக்கோ அதற்குள் தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து, அதற்குள்ள தான் விசுவாசம், அதற்குள்ள தான் பெரிய யோசனை, அதற்குள் தான் பெரிய தரிசனம், அதற்குள் தான் அதெல்லாம் நல்லா நடக்க சும்மா இரு வார்த்தை. நம்புவதற்கு ஏதுமில்லாத நம்பிக்கையோட விசுவாசித்தான். இப்ப என்னாச்சு? அங்க ஒரு உயிர்த்தெழுதல் நடந்தது. எதற்குள்ள? சரீரத்துக்குள்ள. என் புது பலன், 99 வயசானவனுக்கு புது பலன் வந்துச்சு. சாராளுக்கு ஆபிரகாமுக்கு பிறந்த குழந்தை ஈசாக்கு இயேசு பிறந்தது போல பரிசுத்தாவியில பிறக்கல, மாம்ச உறவுல பிறந்த குழந்தை. அந்த ஸ்ட்ரென்த்து அவ்வளோ வயசு வரைக்கும் இருந்துச்சுங்க. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? இவளுக்கு 75 வயசாச்சு. 75 வயசான ஸ்திரியை பார்த்து அந்த அபிமலேக்கு ராஜா கண் போட்டி அழகா இருக்கிறாளே அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டானா? 75 வயசுல நீங்களும் நானும் அழகா இருப்போம், என்ன ஒன்று புரியாம இருக்கிறீங்க. வயசுலையும் உங்களை பார்க்கிறப்ப மற்றவங்களுக்கு அழகா தான் தெரியும். உங்களை முதல்ல அழகா பாருங்க, என் மூக்கு சரியில்லை, கண்ணு சரியில்லை, அவன் இது நல்லா இருக்கா, இவன் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கறத விடுங்க. உங்கள்கிட்ட அவள்கிட்ட இருக்கிற அழகை விட பெரிய அழகு இருக்கு. அந்த அழகுக்கு பெயர் தேவனுடைய சாயல். அதனாலதான் சொன்னேன், இன்னைக்கு 1.5 மணி நேரம் சொன்னேன், உங்களுக்குள் தேவனுடைய சாயல். ஏமன். சரி, இப்ப பாருங்க, 3 வரம் சொல்லிக்கிறேன், ஞானம், அறிவு, விசுவாசம். இப்ப பாருங்க, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ இவங்க பாருங்க, விசுவாச ஆபரேஷன் ஆச்சு. இந்த விசுவாசம் என்ன தெரியுமா? அந்த விசுவாசம் வந்து எனக்கு 100 வயசு, எனக்கு 99, சாராளுக்கு 90, அதெல்லாம் நினைக்கல. ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டார்கள், உயிர்த்தெழுதல். இந்த விசுவாசம், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும் நீர் நிறுத்திய பொற்சொலையை வணங்க மாட்டோம். வேதத்தில் கீழே வாசிக்கிறோம், அவர்கள் தேவனை விசுவாசித்தபடியால் அக்கினி அவர்களை சேதப்படுத்தவில்லை. இந்த விசுவாசம் உங்களுக்கு எப்படி தெரியுமா வந்துச்சு? ஆபிரகாமுக்கு சொல்லிட்டேன், இந்த விசுவாசம் இந்த 3 பேருக்கு எப்படி வந்துச்சு? விசுவாசம் உங்களுக்கு தானா வந்துடாது, பைபிள் படிக்காட்டி விசுவாசம் வந்துடாது. பைபிள் படிக்கிறத விட வசனத்தை கேட்க கேட்க தான் விசுவாசம் வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும். நீங்கள் யார் பிரசவத்தை கேட்கணுமோ அந்த அவங்க பிரசவத்தை கேட்டால் தான் விசுவாசம் வரும்.
குழப்பம் உண்டு பண்ணுகிற, ஏதோ புதிய வெளிப்பாடு என்று பேசுகிற, இதெல்லாம் குறித்து நீங்கள் தெளிவாக இல்லாட்டி நீங்கள் என்னன்னு சொல்ல தெரியல. பி அலர்ட். நீங்கள் வந்து வசனத்தில் தெளிவாக இருந்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதமே. தெளிவு இல்லைனாவே உங்களை டேஞ்சர் சாத்தாம் பண்ணிட்டோம். அதனால தான் பவுல் எபேசியர் 1 அதிகாரத்தில் தெளிவை அளிக்கிற ஆவி, தெளிவை அளிக்கிற ஆவி இவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு காமிக்கிறேன். ஹல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம், தானியேல், தானியேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 19:20, 1:19:20 வாசிப்போமா. ராஜா அவர்களோட பேசினான், வாசிங்க, அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதில் தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் சூசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அப்போ நம்ம விஷ்டம் இருக்க ஜீசஸ் விஷ்டத்தை சொல்கிறேன். நம்ம ஜீசஸ் விஷ்டம் ஞானிகளுடைய விஷ்டம், குறிகாரர்களுடைய விஷ்டம், சாஸ்திரிகளுடைய விஷ்டம், மந்திரவாதிகள் விஷ்டம், இதெல்லாம் பிசாசுக்கு அடுத்தது, பிசாசின் ஆவிக்கு அடுத்தது. நம்ம விஷ்டம், நம்ம புத்தி பரத்திலிருந்து வருகிற விஷ்டம், தேவனுடைய ஆவிக்கடுத்தது. இவங்களுக்குள்ள இந்த 4 பேருக்குள்ளேயும் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதில் தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் சூசியரிலும் அவர்களை எத்தனை மடங்கு சொல்லுங்க, 10. எப்படி வந்துச்சு தேவாவி? எதுக்குள்ள வந்துச்சு? நானும் புத்தி. We need Holy Spirit. விசுவாசம் கேள்வியில் வரும், ஆனால் நாணமும் புத்தியும் நீங்கள் நீதிமொழிகளை படித்தா வரும். நாணமும் புத்தியும் பவுலுடைய எழுத்துக்களை திரும்ப 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 படித்தா வரும். படிக்கிறதில்ல, தியானம் பண்ணுறது. தியானம் பண்ணுறதில்ல, அதை அப்படியே அசை போடுறது, அதை மனதில் வைக்கிறது. அதுக்குள்ளே தான் உங்களுக்கு நாணம் புத்தி வரும். நீதிமொழிகள் சாலமோன் பாருங்க, அவன் தேவன்கிட்ட வேற ஒன்றுமே கேட்கல, ஐயா ஞானத்தை தாரோ. அவன் தான் நீதிமொழிகள் எழுதுனான். அதில் சொல்கின்றான், இயேசு ஞானம் தருகிறார், அறிவு தருகிறார், புத்தி தருகிறார். அப்போ இயேசுடைய பிரசங்கம் ஞானம் தரும், அறிவு தரும், புத்தி தரும். ஏதோ புதிய உபதேசத்தை, புதுசாக வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி வேதத்துக்கு வெளியான விதத்தில் போதித்தா கேட்கிறவங்களுக்கு நாணம் வராது, அறிவு வராது, புத்தி வராது. பேசுகிறவன் ஏற்கனவே நாணம் இல்லாமல் போயிட்டான்னு அர்த்தம். பேசுகிறவன் ஏற்கனவே கொஞ்சம் சத்துரு அவங்களை டைவெர்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? யா ஓ, நாணத்துக்கும் புத்திக்கும் அடுத்து. அதனால தான் பாருங்க, இவன் செத்த சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு, இவங்க விசுவாசத்தை சொல்கிறாங்க, நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல. அதான் விசுவாசம். செத்தாங்களா? தப்பி வித்தாரா? எதில் தப்பி வித்தார்? விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு என்ன தப்பிப்பார் நீங்கள் வாட்டுக்கு அழுதுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஐயா, விசுவாசத்தினால தான் உங்களை தப்பி வைப்பார். விசுவாசம் என்ற கேடகம் உடனே சொல்லுது எபேசியர் 6ல், விசுவாசம் என்ற கேடகம், பிசாசு அக்னி ஆஸ்திரங்களை எய்யுவான். அப்போ விசுவாசம் என்ற கேடகம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். விசுவாசம் தானாக வந்துடாது, விசுவாசம் கேள்வியினால வரும். இப்படிப்பட்ட நல்ல பிரசங்கத்தை கேட்கணும். நீங்கள் கேட்குறப்பயே ஒரு குழப்பம் உண்டாகுது. இது புதுசாக இருக்குன்னாவே உங்களுக்கு ஆபத்துன்னு அர்த்தம். ஆமாம், நான் டெய்லி காலையில் வாக்கிங்கில் ஒரு பிரசங்கம் கேட்டுருவேன், அப்புறம் இன்னொரு பிரசங்கம் கேட்டுருவேன். எனக்கு யார் பிரசங்கம் கேட்கணும்னு தெரியும். உள்ளேலாம் இங்கே மிஞ்சி மிஞ்சி கேட்டால் இசை கஃப்ரன்ஸ் செய்தி ப்ராப்பர்ட் அவரது கேட்பேன், அப்புறம் சாம்பி இது கேட்பேன். இசை கஃப்ரன்ஸ் ரொம்ப கேட்பேன், சாம்பி இது எப்பயாவது கேட்பேன்.
வெளியில் இருக்கிறாங்க பாருங்க, இந்த இந்த என்னோட ஹையில் இருக்கிறாங்க பாருங்க, அதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். விசுவாசம், விசுவாசம் என்ற கேடகம். அப்புறம் வந்து கையில் வந்து இருபுறம் கற்குள்ள பட்டயம். இந்த பட்டயம் என்ன? அது கையில் சொல்றாரு. ஆனால் அந்த பட்டயம் தான் தேவனுடைய வார்த்தை. உங்கள் வாயில் வார்த்தையை பேச 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 சத்ருவை அழிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்கள் வாயில் இருவரும் கற்குள்ள பட்டயமாகிய வேத வசனத்தை பேச பேச பிசாசை நீங்கள் அழிக்கிறீங்க, அவருடைய செயல்பாடை அழிக்கிறீங்க. இவ்வளவு இருக்குங்க, இவ்வளவு ஆவிக்குரிய அப்பியாசமும் பயிற்சி இருக்குங்க. நீங்கள் ஒரு வாரம் வந்து தோத்துறோம், நீங்கள் பாஸ்ட் நல்லா பிரசங்கம் பண்ணாருப்பா அப்படின்னு கேட்டு மறுபடியும் நீங்கள் இப்படியே ரெகுலராக அந்த ஆவிக்குரிய பயிற்சி தொடர்ந்து இல்லாதபடி இருந்தால் நீங்கள் வெறுமையாக இருக்கிறீங்க. பயமுறுத்துறதுக்கு சொல்லலை. ஒரு பிசாசு ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு ஓடிச்சான். அது போய் பறத்து அலைஞ்சி திரிச்சு இலைப்பாறதுலே கிடைக்கலையா. மறுபடியும் எந்த மனுஷனை விட்டு ஓடிச்சுன்னு பார்த்தா அவன் வெறுமையாகவே இருந்தானா? உங்களுக்கு புரியுதா? இது பார்த்துச்சா ஆடாடா முந்தி போய் ஏழு அசுத்தாவிகள் கூப்பிட்டு இவனுக்குள்ள பிரவேசித்திருச்சா? பயமுறுத்த சொல்லலை, ஆனால் புரிஞ்சுக்குங்கன்னு தான் சொல்கிறேன். வெறுமையாக இருக்கக்கூடாதுக்கு தான் அதை சொல்கிறேன் தவிர நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்ல, அவரிடத்தில் வாஞ்சியாக இருங்கள்னு சொல்கிறேன். அவர் சமூகத்தில் வாஞ்சியாக இருங்கள்னு சொல்கிறேன். மானானது நீருடைய வாஞ்சித்து கதருமா போல் என் ஆத்துமாமை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்கிறேன். எவ்வளவு டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க? இவருக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறீங்க? எவ்வளோ உட்காடுறீங்க? உங்கள் டிவி வீணான அலுவல்கள், ஃபோனை எடுத்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வீணாக பேசி காலத்தை வரையப்படுத்திட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் வெறுமையாக தான் இருக்கிறீங்க. இவ்வளோ பிரசங்கம் கேட்டோம், நீங்கள் உங்கள் காலத்தை சரியான விதத்தில் நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் நீங்கள் வெறுமையாக இருக்கிறீங்க. அப்போ விசுவாசம் இருக்காது. அந்த பிசாசை அழிக்கிற வார்த்தையை நீங்கள் பேச முடியாது. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஆமென். அப்போ இவங்களுக்குள்ள இந்த நாலு பேருக்குள்ள பாபிலோனில் இருந்தப்ப ஞானமும் அறிவும் காணப்பட்டது. ஆமென். இன்னைக்கு முக்கியமாக உங்களுக்கு எதை வைக்க விரும்புகிறேன்னு சொன்னேன், ஞானம் அறிவு புத்தி. இந்த ஞானம் அறிவு புத்தி எகிப்தில் இருந்த அந்த யாருக்குள்? யோசேப்புக்குள் ஆப்ரேஷன் ஆச்சு. இந்த ஞானம் அறிவு புத்தி இங்க பாபிலோனில் இருந்த டானியலுக்கு ஓவரா ஆபரேஷன் ஆச்சு. ஆகவே நல்ல கவனிங்க, யோசேப்பு சொப்பனம் பார்த்தான், ஆனால் டானியல் சொப்பனத்தை வியாக்கியானம் செய்தான். ஆமென். யோசேப்பு சொப்பனம் பார்த்தான், சொப்பனத்தையும் வியாக்கியானம் செய்தான். நல்ல கவனிங்க, மாத்தி சொல்லிட்டேன். யோசேப்பு சொப்பனம் பார்த்தான், சொப்பனத்தை வியாக்கியானம் செய்தான், ஆனால் தானியேல் தேசத்தில் அடக்க போற காரியத்தை சொப்பனத்தை சொப்பனமா பார்த்துட்டான். நேபுகாத்நேச்சாரை குறித்து பெல்ஷாசாரை குறித்து சொப்பனமா பார்த்துட்டான். அப்ப ஆவிதானே, தேவாவிதானே, பரிசுத்தாவியானவர் தானே. ஐயா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல தேவ ஆவி, ஆனால் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பரிசுத்த ஆவியானவர். யாரோ ஒரு சிலரை ரொம்ப ஆவியில் அப்படியே லிஃப்ட் பண்ணும்படி கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் ஆவி நல்லா கவனிங்க. இயேசு இந்த ரெண்டு சீசர்கள்ட்ட, எம்மாறு போகிற சீசர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி பேசும்போது என்ன ஆச்சா? அவர் பேசுகிறப்ப கேட்டப்போயே நமக்கு ஒரு அனல் உண்டாச்சுப்பா, ஒரு சூடு உண்டாச்சுப்பா, மனது திறந்துச்சப்பா. பேசுகிறத கேட்கும்போதே அனல் உண்டாகணும், மனதை திறக்கணும், ஹீலிங் நடக்கணும், கம்ஃபர்ட் உண்டாகணும், குழப்பம் உண்டாகக்கூடாது. இது என்ன ஒரு மாதிரி இருக்குன்ற எண்ணம் வந்தாவே அவுட்டு. பீ கிளியர். நீங்கள் வேத வசனத்தை வாசித்து தியானித்து தெரிந்து கொண்டு இப்பேற்பட்ட பிரசனத்தை கேட்கணும். எத்தனை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஓகே. இப்போ யோசேப்புக்கு காமிக்கிறேன், டானியலுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள்.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:16 வாசிங்க. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். இப்போ பாருங்க, ஒரு சொப்பனம் பார்த்துட்டாரு. யாரு? பார்வோன். இந்த சொப்பனத்து நிமித்தம் அவருக்கு கலக்கம் உண்டாச்சு. சொல்ல பாருங்க, இவன் சொப்பனக்காரன், இவன் சொப்பனத்தை நிறைவேற்ற, முதலாவது குடும்பத்தின் நடுவிலிருந்து உயர்த்த, தேசங்களின் அளவில் உயர்த்த யார் கிரியை செய்கிறார்? தாவீது. ஐயா, உங்களை உயர்த்த அவர் கிரியை செய்கிறார், நீங்கள் உங்களை உயர்த்தக்கூடாது. இயேசு பிரதான ஆசாரன் ஆவதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. அப்போ அமைதியாக இருக்கணும், ஆவிலே இருக்கணும், பேசாமல் கிடக்கணும், விழுந்து கிடக்கணும். விழுந்து கிடக்கலாம் பழைய ஏற்பாட்டு வார்த்தை. அவர் சமந்த நான் உட்காந்து தான் கிடக்கிறேன். அந்த சோபா இருக்குது, அதிலே தான் பாஷமாக இருந்தப்பையும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதில் தான் உட்காந்துருப்பேன். இப்போதும் அதிலே தான் உட்காந்துருக்குறேன். ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஏதாவது வாசிட்டு இருக்கிறேன், ஏதாவது எழுதிட்டு இருக்கிறேன். அங்கே வரணுங்க. சரி, நீங்கள் பாஸ்டர், ஆனால் உங்களுக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். டேக் சம் டைம் எவ்ரிடே. புரியுதா? நாளை அவரோடு துவக்குங்க ஐயா. நம்ம அவரோடு இல்லாட்டி அவர் நம்மோடு இருக்கிறார் ஐயா. உங்களுக்கு எனக்கும் ஆவிக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது அவரை பார்ப்பது, அவர் சத்தத்தை கேட்பது, அவரோடு கூட நேரம் செலவழிப்பது. நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பைபிளை வாசிருங்க, நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் சோத்திரம் பண்ணிடுங்க, கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுங்க, வேலை செய்கிறப்ப அந்நிய பாஷை பேசுங்க, கொஞ்சம் மனசில் வாசித்ததை அப்படியே திரும்ப திரும்ப கொண்டு வாங்க. அதான் உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஆமே, நான் அல்ல என்ற வார்த்தை கவனிங்க. இவன் சொப்பனம் பார்த்தாச்சு. இந்த சொப்பனம் பார்த்த உடனே இவன் முத முத யாரை தான் கூப்பிட்றான்? தனக்கு கீழிருந்த மந்திரிகள், சாஸ்திரிகள், ஞானிகள், குறி சொல்கிறவர்கள் எல்லாரையும் கூப்பிடுறான். ஆமேன். ஆமாம், ஒரு சொப்பனம் கண்டேன். இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க. ஒருத்தனுக்கும் அர்த்தம் சொல்ல முடியல. இவன் சொல்கிறான், நீங்கள் அர்த்தம் சொல்லாட்டி உங்களை எல்லாம் தலையெடுத்துருவேன்றான். ஆமேன். அப்போ தான் பானபத்திரக்காரனுக்கு நான் வருது. ஏன்னா ஏற்கனவே சிறையில் இருக்கிறப்ப ரெண்டு பேருக்கும் சொப்பனத்துக்கும் அர்த்தம் சொன்னான். ஐயா, இதாயா ஹோலி ஸ்பிரிட்டு, இதாயா தேவனுடைய ஆவி. சொப்பனத்துக்கும் அர்த்தம் சொன்னான். அந்த அர்த்தத்தின்படியே நடந்த பானபத்திரக்காரன் இப்போ யார்கிட்ட இருக்கிறான் சொல்லுங்கள்? ராஜாட்ட அப்படியே இருக்கின்றான். இப்போ அவனுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா எந்த நேரத்தில் எப்போது உங்களை உயர்த்தணும், அந்த இடத்துக்கு கொண்டு போகணும், தேவன் ஏற்கனவே நேரத்தை குறித்து விட்டார். எந்த நபரை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும் என்று தேவன் நேரத்தை குறித்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்ப இவர்தான் இருந்தான். ரெண்டு பேரும் சொப்பனம் பார்த்தோம். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான். அவன் சொன்னபடியே நான் இப்போ உங்களுக்கு பானபத்திராட்சரசம் கொடுத்துருக்குறேன். அவன் சொன்னபடியே அவன் ஒருத்தன் மறிச்சிட்டான் அப்படின்னு உடனே அவனை கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. எங்கேருந்து அழைப்பு வருது? அரண்மனையிலிருந்து. எங்கே இருந்தவனுக்கு? சிறைச்சாலை இருந்தவனுக்கு. ஐயா, பிரிசன் டு பேலஸ். யூ, நீங்கள் இனிமே அந்த சிறையிருப்பு என்ற நிலைமையில் இல்லாதபடி பேலஸ் என்ற நிலைமைக்கு, உயர்ந்த உயர்ந்த இடத்திற்கு, சீமான்கள் இருக்கிற இடத்திற்கு, ஹை பீப்புள் இருக்கிற இடத்திற்கு, ராஜாக்கள் இருக்கிற இடங்களுக்கு தேவன் உங்களை கொண்டு போவது எது? தேவனுடைய ஆவி. தேவன் உங்களை கொண்டு போகிறவர் யார்? பரிசுத்த ஆவி ஆண்டவர். தேவன் நம்மளை கொண்டு போகிறவர் யார்? பரிசுத்த ஆவி. அப்பா, இவர் கேள்விப்பட்டப்பா, இவன் சொல்ல, நான் அல்ல, தேவனே ராஜாவுக்கு பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வன். நான் அல்ல, தேவனே. இதாங்க தேவாவி. நான் அல்ல, இவன் சொன்னா நான் அல்ல, தேவனே. பவுல் சொன்னா நான் அல்ல, கிறிஸ்துவே. யோவான் ஸ்நானகன் சொன்னான், அவர் பெருக நான் சிறுக.
அங்கே தாங்க பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளே அப்படியே அலைதரண்டு எழும்புவாருங்க, இறைச்சலிட்டு எழும்புவாருங்க. நீங்கள் பேசாமல் போகிற இடத்துக்கெல்லாம் அவர் உங்களை கொண்டு போய்கிட்டே இருப்பாருங்க. ரொம்ப 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 இடத்துக்கு உங்களை கொண்டு போகணுன்னா நீங்கள் முதல்ல பேசாமல் இருங்க, அமர்ந்துருங்க. அமர்ந்திருப்பு சாய்ந்திருப்பு, அவர்கிட்ட அமர்ந்துருங்க. அவர் தோளில் சாய்ந்திருங்க. அவர் முகத்தை பாருங்க. அவர் சத்தத்தை கேளுங்க. தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களை எங்கெங்கயோ கொண்டு போகிறத கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யமன் அல்லேலூயா. நேற்று முந்த நாள் ஈவினிங் உட்காந்து தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு எக்ஸ்ப்ளாய்டு அரும்பெரும் காரியம் செய்கிற அந்த வார்த்தை எனக்கு வந்தது. உன் மகனை கூப்பிட்டு சொல்லு, டே நீ எக்ஸ்ப்ளாய்டுன்னு சொல்கிற அப்படின்னார். உடனே ஃபோன் பண்ணி பெங்களூரில் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு உனக்கு ஒரு புது பெயர் வைக்கிறாரு, நீ எக்ஸ்ப்ளாய்டு, நீ அரும்பெரும் காரியத்தை செய்வாய், உடனே டைரியில் எழுது அப்படின்னு. உடனே அவன் என்ன பண்ணான், இல்லை டைரிலாம் எழுதுறதில்ல, நீங்கள் சொல்ல சொல்ல ஏற்கனவே நான் என் செல்ஃபோனில் நோட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நேற்று கூப்பிட்டேன், நேற்று கால் இன்னைக்கு கால் நேற்று எந்திரிச்சோன்னு அதை தான் பார்த்தேன். நான் எக்ஸ்ப்ளாய்டு, அந்த எக்ஸ்ப்ளாய்டு இதில் இன்னைக்கு எதை பேசுகிறேன், ஞானம் அறிவு புத்தி. அந்த தானியில் சொல்லப்பட்ட எக்ஸ்ப்ளாய்டு எதற்குள்ள, உம்மை அறிந்திருக்கிற ஜனங்கள், விஸ்டம், நோயிங் காட், உம்மை அறிந்திருக்கிற ஜனங்கள் எவ்வளவு அறிந்தாங்களோ அதற்கேற்றபடி அவங்களை கொண்டு அறிய பெரிய காரியத்தை செய்வார். ஐயா இன்னைக்கு யாருக்கோ எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கிறாரு, உம்மை அறிந்திருக்கிற ஜனங்கள், அவரை குறித்த அறிவு. யா 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 யோ 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 யா 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 போத, அதான் என்னென்னமோ சத்தம் வருது. போத அடித்தவனுக்கு என்னென்னமோ சத்தம் வரும். அவன் இன்னொரு உலகத்தில் இருப்பான், ஏய் என்ன பண்ணுறடி அப்படின்னுவான். ஆ லூ ஹா ஹா என்ன போதேன்னு கேட்பேன். பரிசுத்தாவின போதேன்னு சொல்லுவோம். என்ன போத, போதையில் சொல்கிறீங்களா, என்ன போத? ஓகே, தேவனே மங்களமான உத்தரவு அருளை செய்வாராக. இப்போ பாருங்களேன், நான் நேராக இதுக்கு தான் போக விரும்புகிறேன். அந்த நானும் அறிவு புத்தி விசுவாசம். இப்போ அதே 41 அதிகாரம், அதே 41 அதிகாரம் பாருங்க, 29 வாசிக்க போகிறோம். 41:29 போடுமா, வாசிங்க சீக்கிரம். எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும். 7 வருஷம் வரும், அதன் பின்பு பஞ்சம் உண்டாயிருக்கும். 7 வருஷம் வரும், அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போம், அந்த பஞ்சம் தேசத்தை பாலாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒழிந்து போம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டு, ஐயா எகிப்தில் நடக்கிற காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு காரியத்தை, தீர்மானத்தை அவர் நிச்சயித்து அதிலே அவர் செயல்படுகிறார். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிங்க, ஆகையால், 33, ஆகையால் வாசிங்க, விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாய் பார்வோன். ஐயா உங்கள் எகிப்து தேசத்தில் விவேகமும் ஞானம் உள்ள ஒரு மனுஷனை தேடுங்க, அவனை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக வச்சுருங்க. இவனுக்கு தெரியாது, இவன் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரி ஆக போகிறான்னு தெரியாது. ஆனால் இவன் இவனுக்கு தெரியாமே சொல்லிகிட்டு இருக்கிறான், ஆனால் எனக்கு தெரியும் நான் எங்கெங்கே போகிறேன், எனக்கு கோடி கோடி கோடியாக பணம் வரப்போகுது, நான் வாரி 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 அழைக்க போகிறேன், பாவிகளுடைய ஆஸ்தியெல்லாம் எனக்கு வரப்போகுது, ராஜாக்களுக்கு ஆண்டவன், பலர் வந்து என்னோடய கவனன்ட்டுக்கு வர்றாங்க, முகத்தை பார்க்க வர்றாங்க. ஒரு பிரசங்கத்தை யோசிக்கப்பட்ட எல்லாம் தானியத்துக்கு வந்தது போல் என்கிட்ட எல்லாம் தானியத்தை பட்டுறக்குள்ள இந்தியாவிலேருந்து மாத்திரம் இல்லை, வெளிநாட்டிலேருந்து பல தேசத்து வர்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். எப்படி தெரிஞ்சு,
எனக்குள்ள அந்த எண்ணத்தை போட்டார். அந்த எண்ணம் உள்ள பத்திரமா இருக்கு. ஆகவே எனக்கு தெரியும் உங்களுக்குள்ள எந்த எண்ணம் போட்டார், எந்த விசுவாசம் போட்டார், எந்த ஒரு பெரிய திட்டத்தை போட்டார். அது உங்களுக்குள்ள இருக்கிறது. அதை யாருமே கலைப்பதற்கு அபார்ட் பண்ண இடம் கொடுத்துடாதீங்க. எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அவன் தப்பாக பேசுகிறானா, அவன் தன்னை உயர்த்தி பேசுகிறானா, அவன் என்ன பணத்தில் இருக்கா, அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சாவே உனக்குள்ள இருக்கிற தரிசனம் அப்படியே டவுன் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களை அறியாமல் அந்த கரு களைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நான் எந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா, பிள்ளை பறக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். தரிசனம் நிறைவேறிருக்குது. நிறைவேற இடத்துக்கு, பிள்ளை பிறந்த சந்தோஷத்துக்கு கர்த்தரனை கொண்டு வந்துட்டார். யா 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 ஆ இப்போ அவன் சொல்கிறான் பாருங்க, ராஜா சொல்கிறான் பாருங்க, ஏமா 38 வாசிமா, 38. அப்பொழுது பார்வோன், 38 வாசிக்க, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன். எப்போ இவன் சொல்கிறான் வேறொருவனை அங்கே வைங்கன்றான். இவர் சொல்றாரு, எப்பா உன்னை போல வேறொருவன் எங்க தேசத்துல இல்லையாப்பா. ஹலோ புரிஞ்சா, உன்னை போல வேறொருவன் எங்க தேசத்துல இல்ல, மார்ட்டின் எல்சடாயை போல வேறொருவன் இந்த தேசத்துல இல்ல. வேறொருவன், ஏன்னா உட்ட தேவ ஆவி இருக்கு. அடுத்த வசனம் வாசிக்க, பின்பு பார்ப்போம் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால், வெளிப்படுத்தி தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறபடியால். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஆவிக்குள்ள வெளிப்பாடில் வாழணும், ஆவியானோருடைய வெளிப்பாட்டுக்குள்ள வாழணும். அங்கே ஃப்ளஷ் இருந்தால் ஆவியானுடைய வெளிப்பாடு வராது. உன்னுடைய சுயம் இருந்தால், உன்னுடைய திறமை இருந்தால் ஆவியானுடைய வெளிப்பாடு உனக்கு வரவே வராது. இவைகள் அனைத்தையும் உனக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல வேகம் ஞானம் உள்ளன் வேறொருவனும் சொல்லுங்க இல்லை. என்ன பண்ணிட்டாரு கர்த்தரை, எங்கே கொண்டுட்டு போட்டார் பாருங்க. நான் இதோட முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இப்போ வாசிக்க போகிறோம், 40 அடுத்த வாசிப்போம். 40 போடுமா, ஏமா 40 போடுமா, போடு. எல்லாம் வாசிக்க, நீ என் அரண்மனைக்கு. எங்கே போயிட்டாரு அரண்மனைக்கு, எங்கேருந்து சிறைச்சாலிருந்து அரண்மனைக்கு. என்னவாயிருப்பாய், அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி உன் வார்த்தையின்படி தான் உட்கார்னா உட்காரணும், எந்திரினா எந்திரிக்கணும். என்னை தவிர அது அதிகாரியாக இருந்தாலும் மந்திரியாக இருந்தாலும் நான் எனக்கு அடுத்த லெவலில் உன்னை கொண்டு வந்துட்டேன். என் வார்த்தையின்படியே உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் இயத்திருக்கிற எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். வாசிங்க, சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய். இது மட்டும் இருக்கட்டும், உன்னிலும் நான் சிங்காசனத்திலும் பெரியவனாய் இருப்பேன். அடுத்த வசனம் போடுமா, வாசிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி சொல்லுங்க, இருங்க இருங்க, நோக்கி நோக்கி பார், எதை பாரு, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் பார். இன்னைக்கு நீங்கள் எதெல்லாம் பார்க்கணுமோ பாருங்க, பார்க்குறதெல்லாம் இருக்கு. ஆபிரகாம் சொன்னார், அண்ணாந்து பாரு அப்படின்னாரு, உனக்கு கொடுக்குற தேசத்தை பாரு அப்படின்னாரு. எதில் பார்க்கறது, மனதின் கண்களில். இந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும், சிலுவையும், ரத்தத்தையும், லவ் ஆஃப் காடையும் மனதின் கண்கள் அப்படியே பார்க்கணும். பார் சொல்லி வாசி, அடுத்து போடுமா, நெக்ஸ்ட்டு வாசிக்க. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு வெள்ளிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்து. அப்பா எத்தனை, இப்போ ஏதோ ஒரு நாடார் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில், யாரோ ஒரு நாடார் ஃபுல்லாக பயங்கரமாக கோல்டு போட்டு, அவர் சம்பளத்தில் அவருடைய காசில் அவர் போட்டுக்கிட்டாரு. ஆனால் பார்வோன் பொற்சரப்புடைய, நாங்கள் கூட பெருசாக தான் போடணும், கொஞ்சம் சிறுசாக இருக்கு உள்ள, ரொம்ப மெல்லுசாக இருக்கு. இனிமேல் நல்லா திக்காக, நீங்கள்லாம் நல்லா திக்காக போடணும். திருநெல்வேலி காரங்க போடுறாங்க பாருங்க, நல்லா திக்காக, அது மாதிரி திக்காக போடணும்.
மெல்லிய வஸ்திரம், லினன், லினன், மெல்லிய வஸ்திரங்களை உடுத்து பொற்சருப்புடைய அவன் கழுத்தில் தரித்து போடுவா. அடுத்த வசனம், என்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணிகள் என்று அவனுக்கு உண்பாய் கூறுவித்து எகிப்து தேசம் முழுவதற்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். ரெண்டாம் ரதம், அதில் அவனை ஏற வச்சு, அந்த ரதத்தில் அவனை போக வச்சு, நல்லா டமரெல்லாம் அடித்து இவனை பணியுங்கள், பணியுங்கள், பணியுங்கள் என்று கட்டளை கொடுத்தான். ரதத்தில் போகிறான். ஒன்று, வீட்டில் பயக்கப்பட்டான். அவங்க இன்னும் குனியலை, பின்னால் தான் குனிஞ்சாங்க. ஆனால் அவங்க குனிகிறதுக்கு முன்னாடி இங்கே ரெண்டாவது சொப்பனை நிறைவேறிடுச்சு. மொதல் சொப்பனை நிறைவேறலை, ஆனால் ரெண்டாவது சொப்பனை நிறைவேறிடுச்சு. யமன், எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஹல்லேலூயா. முதல் சொப்பனை, ரெண்டாவது சொப்பனை எப்போ நிறைவேறிச்சு? அப்பா செத்த பிறகு தான் ரெண்டாவது சொப்பனை நிறைவேறிச்சு. இவங்க கடைசி வரைக்கும் ஃப்ளஷ்ஷு, 11 பேர் கடைசி வரைக்கும் ஃப்ளஷ்ஷு. சரி, தம்பி இப்படி ஆகிட்டானே, அப்பாவும் வந்துட்டாரு, நமக்கு ஒரு கோசேன் தேசத்தையும் பார்வோன் கொடுத்துட்டாரு, ஒருத்தனாவது எப்பா நான் உன்னை பகச்சோம், குழியில் போட்டோம், அப்புறம் எப்படியே தூக்கி விற்று போட்டோம், எப்பா என்னை மன்னிச்சிருப்பா, ஒருத்தன் கூட சொல்லலை. கடைசி வரைக்கும் ஃப்ளஷ். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியிலே பிறப்பது ஆவியாக இருக்கும். கடைசி வரைக்கும் அப்பா செத்த பிறகு பயம் வந்துருச்சு. அப்பா அப்பா செத்துட்டாரு, நம்மளை இவன் க்ளோஸ் பண்ணிடுவான். ஆனால் யோசேப்பு செத்துட்டான். எதுக்கு செத்தான்? அப்பா சரீரத்தில் செத்தார், யோசேப்பு சுயத்துக்கு செத்துட்டான், மாம்சத்துக்கு செத்துட்டான், பெருமைக்கு செத்துட்டான். யோசேப்புக்குள்ள தேவனுடைய ஆவி, யோசேப்புக்குள்ள அவருடைய ஞானம், யோசேப்புக்குள்ள அவருடைய அறிவு, யோசேப்புக்குள்ள ஒரு புத்தி. ஆகவே சகோதரர்கள் இப்போதான் அப்பா செத்தோன்னு பயந்துட்டு இருக்கிறாங்க. இவன் போய் கழுத்தை கட்டி பிடித்து கொண்டு அழுதான். இவன் சொல்கிறான், உங்களுக்கு ஜீவ ரட்சனை கொண்டு வரும்படி தான் நீங்கள் தீமை செஞ்சீங்க, கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இந்த வார்த்தையெல்லாம் எப்போ தெரியுமா வரும்? ஞானம், அறிவு, புத்தி, தேவாவி எனக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கணும். இவங்களுக்கு தான் இந்த வார்த்தை வரும். இவங்கள தான் தேவன் எங்கேயோ கொண்டுட்டு போய் உயர்த்துவார். காமா கோஷி கலா கரா கோஷி கலா கபரகு காஷி. நான் பார்க்குறேன், இதுக்குள்ளே தான் பார்க்குறேன். என் பார்வை இதுக்கு வெளியே இல்லை. நான் பார்க்கும்போதெல்லாம் புதுசு புதுசாக எனக்கு வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்கு. இயேசுவை பார்க்குறேன், பிதாவின் அன்பை பார்க்குறேன், அவரோட தயவு இறக்க மன்னிப்பை பார்க்குறேன், என்னை அழைத்தர் உண்மையுள்ளவர்னு பார்க்குறேன். அவர் எனக்கு சொன்னதெல்லாம் தப்பாமல் செய்வார், அவர் எனக்கு குறித்ததை செய்வார். இன்னைக்கு நான் உங்கள் மேலே பேசுகிறது ஞானம், அறிவு, புத்தி, விசுவாசம். இந்த 4 ஏரியாவில் கர்த்தர் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுவாராக. உங்களை அடுத்த அளவில் இதில் ஓவர்ஃப்ளோ ஆகும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இது அவர் செய்கிறது, ஆனால் உங்கள் பகுதியில் அது. இது பிசாசு ரொம்ப மோசமானவங்க. அவன் எப்படி தெரியுமா, வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அவன் வேலை வசனத்தை பொறுக்கிறது. விசுவாசித்து ரட்சிக்கப்பட வசனத்தை பொறுக்கிறது, தீர்மானம் எடுப்பீங்க. அப்போ இனிமே நான் இதுதான் எனக்கு முக்கியம், இதுதான் அழைப்பு, இதுக்குள்ள நான் ஆசீர்வதிக்கப்பட, நான் இந்த நானும் அறிவு புத்தி ஃபெய்த் இந்த 4 ஆவியும் எனக்குள்ள கிரியை செய்வதாக. பைபிளை வாசிக்கணும், அந்நிய பாஷை பேசணும், கொஞ்சம் நேரம் எடுங்க. சில பேர் 5 அதிகாரம், 6, 10 அதிகாரம், 20 அதிகாரம் வாசிக்கணும். 1 அதிகாரம் இல்லை 2 அதிகாரம் தான் வாசிப்பேன், ஆனால் தியானிப்பேன், டைரி எழுதுவேன். 1 அதிகாரம் நீங்கள் வாசித்து, நானே 2 அதிகாரம் தான் வாசிக்கிறேன். நீங்கள் 1 அதிகாரம் வாசித்தாலும் அமைதியாக தியானம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர்
பல கனெக்ஷனை கொடுப்பார். அதை தியானம் பண்ணுங்க, அதில் தான் ஆவியில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்க. உங்கள் மேல் ஞானத்தை பேசுகிறேன், அறிவை பேசுகிறேன், புத்தியை பேசுகிறேன், பரலோக ஞானம் உங்களை ஆளுகை செய்வதை பேசுகிறேன். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும், பிள்ளைகளுக்கு அடுத்த காரியம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு அடுத்த காரியம், எந்த உலகத்துக்கு அடுத்த காரியமாக இருந்தாலும் விஷ்டம் பேசுகிறேன், அறிவு பேசுகிறேன், புத்தி பேசுகிறேன், ஃபெய்த்து ஒரு ஸ்பிரிட், அதை பேசுகிறேன், ஒரு பெரிய இம்பார்ட்டேஷனை இந்த நாலு நிலைமையில் உங்கள் மேலே இம்பார்ட்டேஷன், உட்புகுத்துதல், உங்களை பலப்படுத்துதல், நானும் அறிவு புத்தி விசுவாசம் இந்த நான்கு ஏரியாவில் இதுக்குள் இருக்கிற அபிஷேகம் உங்களை எம்பவர் பண்ணுவதாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். காஷிகா மறுபடியும் சொல்கிறேன், பெருமையாக இருக்காதீங்க, பயமுறுத்த சொல்லலை. ஏன்னா ரொம்ப பேர் பெருமையாக இருக்குது எனக்கு தெரியுது. ரெகுலர் பேஸில் நீங்கள் ஆண்டோட தொடர்பே இல்லாத மாதிரி தான் தெரியுது. அது ஒரு ஒழுங்காக கிரமமாக நீங்கள் வச்சுக்கல. ஆண்டவர் கிருபை அசட்ட பண்ணுவானோ? பி வித் த லார்ட், ரிஜாய்ஸ் இன் த லார்ட், டேக் ஜஸ்ட் ஆஃப் அன் அவர். உங்களுக்கு அதை சொல்கிறேன், ஆஃப் அன் அவர் போதும். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் தோத்திரம் பண்ணுங்க. பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆவி, பழைய உடன்படிக்கையில் தேவனுடைய ஆவி இல்லை. பழைய உடன்படிக்கை எழுத்து, பழைய உடன்படிக்கை பிரமாணம், பழைய உடன்படிக்கை கற்பனை, அதோடு சேர்த்து ஏசி இருந்த நாட்களில் புதிய கற்பனையை, மனுஷ கற்பனையெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அது உங்களை இருக்கிற நிலைமையில் வச்சுருக்க குற்ற உணர்வோட பயத்தோடு உங்களுக்கு செழிப்புலாம் வராது. நீங்கள் யாரை பார்க்கலாம், யார்கிட்ட போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், அங்கே ஒரு உதவி கிடைக்கும், இப்படி தான் இருப்பீங்க. கடைசி வரைக்கும் வருமா உங்களை பிடிச்சிக்கும். உண்மையை சொல்கிறேன், விஷ்டம் ஞானம் அறிவு புத்தி விசுவாசம் உங்கள் மேலே. நீங்களும் சொல்லுங்க, டாடி பரலோகத்தின் ஞானம் அது ஒரு கிஃப்ட், அறிவு ஒரு கிஃப்ட், புத்தி ஒரு கிஃப்ட், விசுவாசம் ஒரு கிஃப்ட், என்னை எம்பவர் பண்ணுங்க. எனக்கு இந்த நானும் ஆபரேஷன் ஆகட்டும். கிறிஸ்தியனுடைய நானும் எனக்குள் இருந்து கிறிஸ்துவின் விஷ்டம், அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவருடைய நாலேஜ் எனக்குள் இருந்து வெளிப்படுத்தும்.